நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவாகவே நீச்சம் நீச்ச பங்கத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் நீச்ச பங்கத்தை பற்றியும் நீச்ச பங்க ராஜயோகத்தை பற்றியும் மிக தெளிவாக பாரம்பரிய ஜோதத்தில் விளக்கியது நம்முடைய நூல்களாகவும் நம்முடைய காணொளிகளாக தான் இருக்கும். நம்முடைய காணொளிகள் நம்முடைய வீடியோக்கள் தான் நீச்ச பங்க ராஜயோகத்தையும் நீச்ச பங்கத்தையும் பொதுவான அமைப்பாகவே சில நேரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் வந்து நம்முடைய ஒரு ஆழ்ந்த அனுபவத்தின் காரணமாகவே சில விஷயங்களை மிக தெளிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம். சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் கொஞ்சம் டெப்த்தாக சில கேள்வி கேட்குறீங்க நீச்ச பங்கத்தை பற்றி. ஒரு நீச்ச கிரகத்தின் தசை பலன்கள் எவ்வாறு இருக்கும், ஒரு நீச்ச கிரகத்துடைய தசை பலன்கள் எவ்வாறு இருக்கும், நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்தாலும் முதலில் அந்த கிரகம் தன் நீச்சத்தன்மையை தன் தசை காலத்தின் முற்பகுதியில் செய்து பிற்பகுதியில் மாற்றம் ஏற்படும், உண்மைதான். முதலில் நீச்சத்தன்மையை கொடுத்து, அதாவது நீச்சம் என்கின்ற வார்த்தைக்கு தாழ்ந்த என்ற அர்த்தம், உச்சம் என்ற வார்த்தைக்கு உயர்ந்த என்ற அர்த்தம். ஒளி உச்ச ஒளி தாழ்ந்த அமைப்புகளை குறிக்கிறது. ஒரு கிரகம் நீச்ச பங்கத்தையோ நீச்ச பங்க ராஜயோகத்தையோ அடைந்திருந்தாலும் கூட அது இருக்கின்ற தன்மையின் அடிப்படையில் கண்டிப்பாக அது வந்து முதற்பகுதியில் நீச்சத்தன்மை என்று சொல்லப்படக்கூடிய தாழ்ந்த நிலையை கொடுத்து அதற்கு பிறகு தன்னுடைய தசை புக்திகளில் கூட இரண்டு பகுதிகளாகவும் தசையின் அடிப்படையில் இரண்டு பகுதிகளாகவும் பிற்பகுதியில் உயர்வுகளை செய்கிறது என்பது தான் கண்கூடாக அனுபவத்தில் கண்ட உண்மை. அதே நேரத்தில் நான் தான் மூன்று விஷயங்களை சொல்கிறேன்ல, பாவகம் பாவகாதிபதி காரகம், பாவகம் எட்டாம் பாவகம் எட்டாம் பாவக அதிபதி காரகனாகிய சனி, இந்த மூன்று பேரும் வலுத்திருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதியின் இயல்பையை வைத்து நீங்கள் அடுத்ததை புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு இடத்துல லக்னாதிபதியை கொண்டு வந்துட்டீங்க. சரி, இங்கே தெரிகின்ற கட்டத்தில் நீச்ச பங்கம் என்பது, வெறும் நீச்ச பங்கம் என்பது சுக்கிரன் புதனோடு சேராமல் சந்திர கேந்திரத்தில் இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் அடையும். சந்திரனின் ஒளித்தன்மைக்கேற்ப சுக்கிரனின் அளவுகள் வலிமையாக இருக்கும், சுக்கரனுடைய நீச்ச பங்கம் வலிமையாக இருக்கும். உங்களுடைய கேள்விக்கு கொஞ்சம் ஆழமான கொஞ்சம் எளிமையாக புரியக்கூடிய நிலை, இங்கே சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு நேரே இருக்கின்ற சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார். இங்கே நீச்ச பங்க ராஜயோகம் செயல்படும் சந்திர அத்தியோகத்தில். அதாவது நீச்ச பங்கம் என்பது சுக்கிரனுடைய இழந்த வலுவை திரும்ப பெறக்கூடிய தன்மை, நீச்சபங்க ராஜயோகம் என்பது இழந்த வலுவை முழுமையாக திரும்ப பெற்று உச்சத்தை விட மேலான ஒரு நிலைமை, உச்சத்தை விட மேலான்னு சொல்லுவேன். நீச்சபங்கம் என்பது ஒரு முரண்பாடு, ஜோதிடமே ஒரு முரண்பாடு தான். உச்சம் என்பதுக்கு 100 மார்க், நீச்சபங்கம் என்பதுக்கு 120 மார்க். இது ஒரு மறைமுகமான தன்மை. இதை ஏகப்பட்ட ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன். சகல விதிகளிலும் நீச்சமடைகின்ற ஒரு கிரகம் அந்த நீச்சபங்க ராஜயோகம் எனப்படுகின்ற முதன்மை தன்மை அடைந்தால் மீன லக்னமாக இருக்கிறார். ஏழில் சுக்கரன் நீச்சம், ஏழில் சுக்கரன் நீச்சம் என்பது இங்கே கேந்திரத்தில் சுபகிரகம் நீச்சமாக இருக்கிறார். ஏழாம் பாவத்தில் நீச்சமானாலும் அவர் தனிச்சு நீச்சமாக இருந்தால் அது வேற லக்னத்தை பார்ப்பார். இங்கே லக்னத்தில் இங்கேயும் சந்திர அதியோகம் இருந்தால் அவர் நீச்சம் இல்லைன்னு அர்த்தம். தாமத திருமணத்தை கொடுப்பார், சுக்கரன் நீச்சம் தாமத திருமணத்தை கொடுப்பார். ஆயினும் இங்கே எட்டாம் அதிபதியாகி எட்டாம் வீட்டிற்கு 12ல் எட்டாம் வீட்டிற்கு அருகிலேயே இருக்கிறார். பொதுவாகவே சுபகிரகம் நீச்சமானாலும் கூட பாவத்துவத்தை அடைந்திருக்கக்கூடாது, அவ்வளோதான், பாவத்துவத்தை அடைந்திருக்கக்கூடாது. பாவத்துவம் அடையாமல் இது போன்ற ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கும்போது இங்கேயும் அவர் ஆயுளை கெடுக்க மாட்டார். மீன லக்னத்திற்கு அவர் ஆயுளை கெடுப்பாரா, எட்டாம் பாவகத்தின் கெடுபலன்களை தருவாரா என்பதற்கு